Hello friends, good morning. Welcome to Positivity Vibes. இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இது வந்து எங்கள் கட்டில் இருக்கு இல்லையா, அதோட அண்டர் கிரவுண்ட், அதாவது கீழே திங்ஸ் வைக்க முடியாத மாதிரி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற அந்த எக்ஸ்ட்ரா வுட்டு வந்து நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் டிவி யூனிட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் ஆல்ரெடி ஹோம் டூரில் சொல்லியிருந்தேன். ஸோ ஹோம் டூர் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து இந்த பீஸ் ஆஃப் வுட்டு வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் வந்திருந்தது. இதில் ஒரு சின்ன ஸ்க்ராச் சம்திங் இருந்ததுனால இன்ஸ்டலேஷன் வந்து அவங்களோட பர்சனே அவங்க இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்க, ரிட்டர்ன் போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி ரெண்டு வுட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ ரிட்டர்ன் போட்டதுக்கப்புறமா புது வுட் கொடுத்துட்டு இதை அவங்க எடுத்துக்கலை, இதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் இந்த வுட்டு வந்து எப்படி ரீயூஸ் பண்ணலாம் நிறைய யோசிச்சு பார்த்தோம். இருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் இந்த ஐடியா வந்துச்சு. பட் அந்த வுட்டோட சைஸ் வந்து கட்டிலை விட கொஞ்சம் பெரிய சைஸு. ஸோ வுட்டோட சைஸ் நம்ம இது பண்ணணுன்னா அதுக்குன்னு வுட்டுக்குன்னு கட் பண்ணுறதுக்குன்னு மிஷின் இருக்குது. அப்படி நம்மளால் கட் பண்ண முடியலன்னா நம்ம அளந்து நம்ம கடையிலே கட் பண்ணி கேட்கலாம். பட்டு இவருக்கு கட் பண்ணுறதுக்கு தெரியுன்றதுனால ஸோ ஜஸ்ட் ஒரு 100 ரூபீஸ் தான் அந்த மிஷினை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வுட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா வுட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அவரே பண்ணார். ஸோ அது என்னன்றதை நீங்களே பாருங்கள். அந்த உட்டில் கீழே நம்ம நிறைய இடத்துல சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். இப்போதைக்கே அது என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணல. பட் ஆக்சுவலி அது வந்து நான் சொன்னேன்ல, டிவி யூனிட்டோட ஒரு பீஸ். ஸோ அதுக்குன்னு ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போவே அந்த ஹோல்ஸில் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னு சொன்னேன். பட் அவர் அது அந்த இடத்துல உட் பெயிண்ட் அடிச்சிடலான்னு சொன்னார். அதே கலர் பெயிண்ட் இருந்தது அடிச்சிடலான்னு. பட் எனக்கு அந்த ஹோல் இருக்கிறதுனால அதை ப்ராப்பராக ஏதாவது நல்லா டிசைன் பண்ணணும்னு ஆசை. இப்போதைக்கு நான் எதுவும் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி வீக்கெண்ட் நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நாங்கள் ஜஸ்ட் இதை ஃபிக்ஸ் மட்டும் தான் பண்ணோம். அண்ட் இந்த கட்டில் வந்து ரீசெண்டாக தான் நாங்கள் வாங்கியிருந்தோங்க. இது வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். இது வாங்கும் போதே நான் வந்து அண்டர் பெட் வந்து ஆர்கனைசர் இருக்க மாதிரி வாங்கலான்னு சொன்னேன், டோர் வச்ச மாதிரி. பட் அவர் ஒத்துக்கலை. ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கிட்டு நான் அப்போ சொன்னார். அப்போ எனக்கு புரியலை எதுக்கு இப்படி சொல்கிறாருன்னு. பட் இப்போ வந்து எனக்கு ஒரே ஹாப்பி, ஏன்னா எங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 150 ரூபீஸ் செலவாச்சு அந்த மிஷின் ரெண்ட்டுக்கும் இந்த 50 ரூபீஸ் ஸ்க்ரூ அதெல்லாம் வாங்குறதுக்கு. அண்ட் எங்களுக்கு இந்த வுட்டு வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால ஓகே. நீங்கள் வந்து வுட்டு வாங்குறதா இருந்தால் ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும். ஏன்னா இப்போ கட்டில் வந்து நம்ம கீழே ஸ்டோரேஜ் இருக்கிற மாதிரி வாங்குறதுக்கும் ஸ்டோரேஜ் இல்லாமல் வாங்குறதுக்கும் ரேட் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்காக இருக்க கட்டில் மட்டும் கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 5000 to 8000 அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் ஒரு கபோர்ட் மட்டும் தான் வைக்கிறோம். ஸோ கீழே வந்து எது வேணாலும் நம்ம வந்து திங்ஸை வச்சு எடுக்கிற மாதிரி தான், மற்றபடி கீழே வைக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ ஜஸ்ட்டு தரையில் வைக்கிற மாதிரி தான். ஸோ ஒரே இது வெளியில் எதுவுமே தெரியாமல் இதை க்ளோஸ் பண்ணி மட்டும் வச்சுருந்தேன். அண்ட் அவர் இது பண்ண ரீசனே நான் கட்டிலக்கடியில் எதுவுமே வைக்கிற பழக்கம் இல்லை. நம்ம ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, கிராஃப்ட் ஆர்கனைசேஷன். அதில் வந்து நான் கட்டல் கடியில் அந்த ஆர்கனைசேஷன் பாக்ஸ் மட்டும், அதை ஆர்கனைஸ் பண்ண கிராஃப்ட் பாக்ஸ் மட்டும் வச்சுருந்தேன். அண்டு அவர் வந்து நம்ம நிறைய பிளேஸ் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணி தானே இருக்கும், ரொம்ப டஸ்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஐடியா வந்து உங்களுக்கு ஏதாவது தோணும் இல்லையா? நம்ம வந்து எப்போவுமே வந்து எல்லாத்தையும் வந்து கடையில் விற்கிற மாதிரியே வாங்கி நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட மேனுவல் எஃபர்ட் போட்டால் நிறைய விஷயத்தை நம்மளால் உருவாக்க முடியும்.
இந்த விஷயம் எனக்கு தோணலை, எப்படியோ அவருக்கு தோணியிருக்கு. ஸோ வார வாரம் எங்களுக்கு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தோணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கைப்பிடி வச்சுட்டாரு, எனக்கு இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்குது. நிறைய ஐட்டம் நான் கட்டில் கடியில் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். பாய்.